வணக்கமானவர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது கல்வாண்டியிருக்கான பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வில் வந்து அந்த தேர்வு நேரத்தில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கமானவர்களே பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே இது அறிவிக்கப்பட்டது தான் இருந்தாலும் இப்போ என்ன மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மொழிப்பாடங்கள் மதிய வேளையிலும் மற்ற பாடங்கள் காலையிலும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க சென்னை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மொழித்தாள் தேர்வுக்கான நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது பத்தாம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்தின் முதல் மற்றும் இரண்டாம் தாள் பொதுத் தேர்வுகள் மதியம் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் விருப்ப மொழி பா தேர்வுகள் வழக்கமான நேரத்தில் நடைபெறும் தேர்வு நேரம் பார்த்தா பின்னோம்னா மாணவர்கள் வந்து ஒன்பது முப்பது மணிக்கே வந்து அந்த தேர்வு நடைபெறக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு நம்ம போயிடணும் பத்து மணிக்கு நீங்கள் ஹாலில் இருக்கணும் பத்து மணிக்கு உங்களுக்கு கையில் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க பத்து பத்து வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் கொடுக்குறாங்க மதியம் பார்த்தோம்னா இரண்டு மணிக்கு வினாத்தாள் உங்கள் கையில் இருக்கும் இரண்டு பத்து மணி வரைக்கும் அந்த வினாத்தாளை வாசித்து பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் கொடுக்குறாங்க பத்து பத்துலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் உங்களுடைய விடைத்தாளை நீங்கள் சரிபார்க்குறதுக்கு உங்களுடைய தேர்வு எண் கரெக்டாக இருக்கா உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய புகைப்படம் தானா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்காக அந்த ஐந்து நிமிடம் நேரம் கொடுக்குறாங்க அதே போல் மதியம் பார்த்தோம்னா இரண்டு பத்து மணி முதல் இரண்டு பதினைந்து மணி வரை நீங்கள் அதை சரிபார்க்குறதுக்கு டைம் கொடுக்குறாங்க பத்து பதினைந்து இரண்டு பதினைந்துக்கு தொடங்கக்கூடிய தேர்வானது பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இரண்டரை மணி நேரங்கள் வந்து தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு நேரம் கொடுக்குறாங்க அந்த தேர்வு நேரம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினான்கு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு அந்த நான்கு தேர்வுகள் மொழிப்பாடம் தமிழ் முதல் தாள் தமிழ் இரண்டாம் தாள் ஆங்கிலம் முதல் தாள் ஆங்கிலம் இரண்டாம் தாள் இந்த நான்கு தேர்வுகளும் பார்த்தோம்னா மதிய வேலையில் நடைபெறும் இரண்டு மணிக்கு இரண்டு மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றரைக்கெலாம் மாணவர்கள் வந்து அந்த தேர்வு நடைபெறக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு வந்து நீங்கள் போயிருக்கணும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ் முதல் தாளும் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ் இரண்டாம் தாளும் இருபது மூணு இல்லை ஆங்க ஆங்கிலம் தாளும் இருபத்தி ரெண்டு மூணில் வந்து ஆங்கிலம் இரண்டாம் தாளும் நடைபெறும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தொம்போது இந்த நான்கு தேர்வுகள் வந்து எப்போ நடைபெறும்னு பார்த்தோம்னா காலை வேலையில் நடைபெறும் காலையில் பத்து மணிக்கு தேர்வு தொடங்கி பன்னிரெண்டு நாற்பத்தைந்து மணி மணி வரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஏன் இதை முக்கியமாக இப்போ குறிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் காலையில் மட்டுமே நடைபெற்ற பொது தேர்வானது இந்த ஆண்டு முதல் பாடங்கள் மட்டும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிய வேலையில் நடைபெறும் அப்படின்றனால தான் இதை குறிப்பாக சொல்கிறாங்க அதனால் மாணவர்கள் அந்த தேர்வு நேரத்திற்கு சரியான முறை நேரத்திற்கு சென்று தேர்வை சிறந்த எழுதுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ